புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் படுக்கை வசதியின்றி நோயாளிகள் பாயில் படுத்து சிகிச்சை பெறுவதாக எழுந்த புகாரில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் ஆய்வு செய்தார். மருத்துவமனைக்கு நீரிழிவு சிகிச்சை மையத்தை திறந்து வைத்த அவர் மருத்துவமனையின் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பாயில் படுத்து நோயாளிகள் சிகிச்சை பெறுவதை கண்ட அவர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் ஏராளமான நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு தினமும் வருவதால் அவர்களை திரும்ப அனுப்பாமல் பாயில் படுக்க வைத்து சிகிச்சை அளிப்பதாக தெரிவித்தனர். இதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்ற அவர் விரைவில் இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.